ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ப்ரௌனி கேக் பண்ணுறது எப்படின்னு. முக்கால் கப் மைதா மாவு, 1 கப் சுகர். உங்ககிட்ட வந்து சுகர் வந்து பவுடராக இல்லைனா நீங்கள் மிக்ஸிலேயே அரைச்சிக்கோங்க. அண்ட் அதை வந்து மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கோங்க. ஸோ 1 கப் வந்து சுகர் பவுடர். அண்ட் அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து சாக்லேட் பவுடர், 1 கப் வந்து சாக்கோ சிப்ஸ், 3 முட்டை அண்ட் 1/4 கப் வந்து சால்டட் பட்டர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து டைரெக்டாக அடுப்பில் வைக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் வந்து நம்ம போட போகிறோம். சிப்ஸ் 1 கப் எடுத்துக்கோலாம். ஸோ அதை நான் இதில் போட்டேன். மெல்ட் ஆயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து நம்ம பவுடர் சுகர் பண்ணிக்கோல்ல 1 கப். ஸோ அதை போடுறோம். நல்லா ஆற விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதாமாவு எடுத்திருக்கோம், அதையும் கோகோ பவுடர், கோகோ பவுடரையும் ரெண்டே சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. ஒவ்வொரு முட்டையை நம்ம போடுறோம். ஒவ்வொரு முட்டையை நம்ம உடைச்சு உடைச்சு ஊற்றுவோம். கேக் பிளேட்டில் பட்டர் எடுத்து நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ரெடி ஆயிட்டு இதை நம்ம மைக்ரோவேவில் வைக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ரீஹீட் பண்ணுறோம். ஓகே, இப்போ 180 டிகிரியில் நான் 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர்
after 30 minutes அப்புறம் எப்படி ரெடியா இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கத்தி வச்சு விட்டு பார்க்கணும். உங்களுக்கு வட்டமா வந்துச்சுனா கேக் ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு. கூல் ஆனதுக்கு அப்புறம் எடுங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து நான் சாக்லேட் சிரப் வந்து இதுக்கு மேல நான் வந்து டெக்கோர் பண்ணிருக்கேன். வாவ், சூப்பரா இருக்குல. ஆக்சுவலி இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேக் வந்து நம்ம ஆற வச்சு ஸ்லைஸ் போடுறோம். அண்ட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக்ரோவேவில் ஒரு 30 seconds மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் ஊற்றுனீங்கன்னா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்கு சார்? ஆக்சுவலாக என்னன்னா, கேக்னா ரொம்ப பிடிக்கும். அது ஸ்பெஷலி பிரவுனி கேக்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது என்னன்னா, நீங்களே பண்ணிட்டு யார் கொடுக்காம நீங்களே சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு புது டிப்ஸோட வந்து மீட் பண்ணுறேன்.